இப்போ தமிழ்நாட்டில் பயிரிடுற பல காய்கறிகளில் வெண்டை வந்து ஒரு முக்கியமான பயிர். ஏன்னு கேட்டால், அதாவது வயசு ஒரு 90-100 நாட்களில் தான் இருக்கும். மகசூல் வந்து ஒரு ஹெக்டருக்கு 16-18 டன்னு கிடைக்கும். அதனால் இந்த வெண்டையை வந்து நம்ம பயிர் செய்கிறப்போ புது ரகங்களாக பார்த்து பயிர் செய்யணும். ஏற்கனவே பல புது ரகங்கள் இருக்குது, இருந்தாலும் இந்த வீரிய ஒட்டு ரகங்கள்னு F1 ஹைப்ரிட்ஸ் பயிர் செஞ்சோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த பூச்சி நோய் அதிகமாக தாக்காது. பொதுவாக வெண்டையில் வந்து இந்த நரம்பு வெளுத்தல் தேமல் நோயின்னு சொல்லுவாங்க, எல்லோ வைன் மொசைக் வைரஸ், இது அதிகமாக வராது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து Co3 ஒரு வெண்டை வெளியிட்டோம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து மகசூலும் அதிகம், அதே நேரத்தில் இந்த நரம்பு வெளுத்தல் நோயும் வராது. அதனால் இந்த மாதிரி F1 ஹைப்ரிட்ஸ் வீரிய ஒட்டுரகத்தை பயிர் செஞ்சோம்னா நம்ம வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும், நமக்கு அதிக லாபமும் பெறும் கிடைக்கும். அதனால் இப்போ வந்து அந்த வீரிய ஒட்டுரக உற்பத்தி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து தாய் ரகமும் தகப்பன் ரகமும் தேர்ந்தெடுக்கணும். அந்த ரெண்டு ரகத்தையும் சேர்த்தா தான் நம்ம வீரிய ஒட்டுரகம்னு ஒன்று புதுசாக உற்பத்தி பண்ண முடியும். அதனால் தாய் ரகத்தை தனியாக தகப்பன் ரகத்தை தனியாக பயிர் பண்ணி அதிலிருந்து தன்மகரந்த சேர்க்கை உண்டாக்கி சுத்தமான ரகங்கள் ஆதார விதைகள்னு சொல்கிறோமில்ல, பிரீடல் சீடு, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ அதை எப்படி உற்பத்தி பண்ணுறது? அதாவது பூ வந்து நாளைக்கு விரியிற பூ மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து அது ஒரு பட்டர் பேப்பர் கவர், அதாவது வெண்ணெய் காகித பையில் போட்டு மூடிடணும். அதாவது அந்த பூ விரியக்கூடாது. இல்லைன்னா இந்த நம்ம பருத்திக்கு செய்கிற மாதிரி பஞ்சு, அந்த பூ மொட்டை சுற்றி பஞ்சை சுற்றி அதில் களிமண் போட்டு தேய்ச்சிட்டோம்னா அப்படியே நிற்கும், அந்த மொட்டு வந்து விரியாது. ஒன்றா இந்த பட்டர் பேப்பர் கவர் போடலாம், இல்லாட்டி இந்த பஞ்சும் களிமண்ணும் போட்டு தேய்ச்சிட்டோம்னா அந்த மொட்டு விரியாது. அதனால் நமக்கு தன்மகரந்த சேர்க்கை உண்டாக்கி தாய் ரகமும் தகப்பன் ரகமும் சுத்தமாக கிடைக்கும். அதாவது இது செல்ஃபுடு ப்ரோக்ராம், செல்ஃபிங் ப்ரோக்ராம். அடுத்தது வந்து எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிராஸ் பண்ணுறத இதே மாதிரி நாளைக்கு விரிகிற மொட்டாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அந்த தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கன்னா, இந்த தாய் ரகம் இருக்குல்ல அதுலேருந்து மகரந்தத்தை பூரா வெளியெடுக்கணும். அதை வந்து இமாஸ்குலேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி மகரந்தத்தை வெளியெடுக்கிறது, அது ஒரு ஊசி கொண்டு அதை வெளியெடுத்துடலாம், எடுத்துட்டு சூல் மட்டும் நிற்கணும், அதுதான் தாய் ரகம். இதில் வந்து மகரந்தமோ இல்லை மகரந்த சுற்றி இருக்கிற திசுக்களோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதை எடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்கலாம், தனியாக ஒரு ஒத்த இது மாதிரி நிற்கிது பாருங்கள், ஒரு தொப்பியோடு, அதுதான் சூல். அதில் அந்த மகரந்தம் வந்து அந்த சூல் முடியல நம்ம பின்னாடி பரப்ப போகிறோம். அதனால் அதே மாதிரி தகப்பன் செடியிலையும் நாளைக்கு விரிகிற செடியாக பார்த்து நல்ல பூ முட்டை செலக்ட் பண்ணி அதை பேக் போட்டு கட்டிடணும். அந்த பேக் போட்டு கட்டினதுக்கப்புறம் மறுநாள் காத்தால் அந்த பேக் எடுத்துட்டு அதுலேருந்து மகரந்தம் வருமில்லைங்க போலன்ஸ், அதை வந்து நம்ம கையில் கலெக்ட் பண்ணணும். அதில் கலெக்ட் பண்ணுறது வந்து சும்மா அப்படியே போட்டு நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க அது எப்படி மகரந்தம் கலெக்ட் பண்ணுறதுன்னு, அது கையிலே எடுக்கலாம், இல்லாட்டி இந்த ஒட்டக முடி ப்ரஷ்னு ஒன்று, கேமலேயர் ப்ரஷ், அதை கொண்டு அதை அப்படி ரொம்ப மெல்லிசான ப்ரஷ் அது, அதில் அப்படியே தடவி எடுத்துட்டோம்னா அந்த மகரந்தம் வந்துடும். அப்புறம் அந்த மகரந்தை கொண்டு வந்து இந்த சூல் மட்டும் தனியாக நிற்கிது பாருங்கள், எமாஸ்குலேட்டட் ஃப்ளவர், அந்த பூவில் அந்த சூல் முடி மேலே இந்த மகரந்தை தடவி விட்டு உடனே மறுபடியும் பேக் போட்டு மூடிடணும். இப்போ அது பேக் போட்டு மூடுறப்போ என்ன பண்ணணுங்கன்னா, நீங்கள் அந்த முதல்ல செல்ஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு கலர் பேக் வச்சுக்கணும். அடுத்தது வந்து எமாஸ்குலேட் பண்ணுன்னு நாளைக்கு கிராஸ் பண்ணுற போகிற பேக்குக்கு ஒரு கலர் வச்சிடணும். அப்புறம் கிராஸ் பண்ணி முடிஞ்சோடனே அதுக்கு ஒரு கலர் பேக். இந்த மாதிரி மூணு கலர் பேக் போட்டோம்னா நம்ம வயலில் போய் தேடிட்டுருக்க வேண்டியதில்லை, எதில் எமாஸ்குலேட் பண்ணணும், எதில் கிராஸ் பண்ணணும், எதில் விதையெடுக்கிறதுக்காக விடணும் அப்படிங்கிறத தேட வேண்டியதில்லை. இப்போ இந்த மாதிரி எமாஸ்குலேட் பண்ணி மகரந்தத்தை எடுத்து டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நாள் அந்த கவர் அதுலேயே இருக்கணும். ஏன்னா மேற்கொண்டு ஏதாவது மகரந்தம் வந்து அது மேலே பட்டு அது பழுதடையாமல் பார்த்துக்கணும். அந்த 3 நாள் கழித்து நம்ம கவர் எடுத்துட்டோம்னா காய் ஒரு சின்ன ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து அந்த காய் பிடிச்சதுலேருந்து சுமார் 30 நாள் விட்டோம்னா நம்ம விதைக்கு தயாராகிடும். அந்த காயிலேருந்து விதையை தனியாக
பொறுக்கி எடுத்து அந்த ரகம் வந்து விதை நமக்கு வீரிய ஒட்டு ரகம் பயிர் செய்கிறதுக்காக உள்ள விதையது, அதாவது F0 சீடுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பயிர் செஞ்சோம்னா அதுலேருந்து வந்த பயிர் வர்ற பயிர் வந்து வீரிய ஒட்டு ரகம் பயிர். அதனால் இந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணோம்னா நல்ல சுத்தமான வீரிய ஒட்டு ரகத்தை நம்மளே தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன, முதல்ல தாய் செடியும் தகப்பன் செடியும் தாய் ரகம் தகப்பன் ரகத்தை தேர்ந்தெடுக்கணும். அதனால் இந்த மாதிரி நம்ம வீரிய ஒட்டு ரக விதைகளை உற்பத்தி பண்ணி நம்மளே போட்டோம்னா அதிக மகசூல் கிடைக்கும். சில நேரத்தில் அதிகமாக விலை விற்கிறதுனால விதைகள்லாம் நம்மளே உற்பத்தி பண்ணிட்டோம்னா விலையும் நம்ம குறைச்சிக்கலாம், அதிக லாபம்.